திருப்பூரில் மூன்று குழந்தைகள் கெட்டுப்போன உணவை உண்டு உயிரிழந்ததற்கு காரணமாக இருந்த விவேகானந்தா சேவாலயம் காப்பகத்திற்கு அதிகாரிகள் பூட்டு போட்டு மூடினர். திருமுருகன் பூண்டியில் உள்ள விவேகானந்தா சேவாலயம் என்ற குழந்தைகள் காப்பகத்தில் கெட்டுப்போன உணவை சாப்பிட்டதால் காப்பகத்திலிருந்த 15 சிறுவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதில் 3 சிறுவர்கள் உயிரிழந்தனர். பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக மொத்தம் 5 குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருப்பூர் காப்பகத்தில் நேற்று அமைச்சர்கள் கீதா ஜீவன், மு.பே. சாமிநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், காப்பக நிர்வாகம் மெத்தனமாக செயல்பட்டு வந்ததாலேயே உயிரிழப்பு நேர்ந்ததாகவும் காப்பக நிர்வாகி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். காப்பகம் மூடப்பட்டு காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் ஈரோட்டில் உள்ள அரசு காப்பகத்திற்கு மாற்றப்படுவர் என்றும் அவர் தெரிவித்தார். அதன்படி இன்று காப்பகத்தில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் வினித் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் காப்பகத்தின் கதவை சங்கிலியால் பூட்டு போட்டனர். முழுமையான விசாரணைக்கு பின்னரே சீல் வைப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும், அதுவரை விசாரணை அதிகாரிகள் மட்டுமே காப்பகத்திற்குள் சென்று வர முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.